ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை கேமிங் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க வரோம்னா, ஒரு வெறித்தனமான மேட்ச் தான். ஒரு டிஎஸ் ஸ்குவாடு போயிருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். எதிர்பார்க்கிற சம்பவங்கள்லாம் நிறையா நடந்துச்சு. பாருங்கள் மேட்ச் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் ஷார்ட் ரேஞ்சே கிடைக்கல, ஏன்னா இறங்கிட்டோம். கையில் கன்று இருக்கு, ஆனால் ஷார்ட் ரேஞ்ச் இல்லை. பாருங்கள் என்ன நடக்கும்டு, உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. பாருங்கள் பொறுத்த வருவோம். இவன் லேண்ட் மேன் வைப்பான், ஆனால் நம்மளால் மேலே வரமாட்டார், போட்டுருவோம். வேறு லெவல் லாக்டவுனு, சாரி நாக்டவுனு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நின்று தலைவர் யாரையோ சுட்டுட்ருப்பார் புல்லட்டில். அங்கிட்டு நின்று யாரோ சுட்டுட்ருக்காரு, வேறு லெவல் ஹெட் உழுகும். பாருங்கள் இந்த கன்னில் எனக்கு ஸ்கின்னே இல்லை, இருந்தாலும் வேறு லெவலில் ஹெட்டு உழுகுது. எந்த கண்ணுக்குமே ஸ்கின்னு தேவையில்ல, வேறு லெவலில் ஹெட் அடிக்கலாம். ஸ்கின் விளையாட்டினாலும் ஹெட் அடிக்கலாம், ஸ்கின் இருந்தாலும் ஹெட் அடிக்கலாம். வேறு லெவலு, வேறு லெவல் கில் எடுத்தாச்சு. நீ இப்படியே தாவி அங்கிட்டு போய் அடிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. நம்ம உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணால் பார்த்துருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். பீக்கில் அவ்வளோ இனிமையாக வரலன்னு தான் சொல்லுவேன். இப்போ நிறையா பேர் சோலோ வர்சஸ் ஸ்குவாடு வரனால பீக்கில் அவ்வளோ இனிமையாக இல்லை. இங்கிட்டு ஒரு குரோனா போட்டுட்ருக்காங்க, அடிக்கவே முடியாது. இங்கிட்டு ஓடிடுவேன், அடித்தாலே குரோனா போட்டுறாங்க, அடிக்கவே முடியல. நல்லா ஓடிடுவேன். இங்கிட்ட ஒரு ஸ்குவாடு, நான் அடிக்கலாம் தான் போவேன். கடைசியில் பீக் அந்த வீட்டுக்கு போயிடுவானுங்க. பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, ஏன்னா நான் 22 நிமிஷமும் என்கிட்ட வந்துச்சு இந்த வீடியோ. உங்களுக்கு எல்லாமே ஸ்கிப் பண்ணி எல்லாமே இது பண்ணி வெறும் 9 நிமிஷம் சில்லறதான் நான் இது பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நானே நிறையா கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நம்ம சேனலில் வந்து கூடிய சீக்கிரம் டோர்னமெண்ட் ஆக்க போகிறோம். அது வந்து எவ்வளோ சீக்கிரம் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக டோர்னமெண்ட்டு அப்போம். கிளாஸ்கோ டோர்னமெண்ட் தான் அப்போம், வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் பாருங்கள், நம்ம போட்ட இடத்துல யாரோ லூட் அடிக்க போகிறான். ஐயோ நம்மளால் வந்து முறைச்சிக்கிட்டான், பார்த்தா அவன் போட்டுருவேன். இப்போ நான் அந்த அங்கே போய் லூட் அடிக்கலாம் போட்டு பார்த்தா அங்கிட்ட ஒரு ஸ்குவாடு சண்டை போட்டுட்ருப்பாங்க, வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். பாருங்கள் வந்து அங்கே ஒரு ஸ்குவாடு க்ளோவல் போட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஹெட்லாம் விழுந்துச்சு. அதனால் நான் பையன் வீட்டுக்குள்ளே ஓடி போய் சேஃப்டியாக உட்காந்துக்கிட்டான். அவ்வளோதான் முடிஞ்சு, பூராமே ஹெட்ஷாட்டு. நம்ம பையன் வசந்து போட்டான், வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் பொழுவும் பாருங்கள், ஒரு ஹெட் ஒருத்த ஓடி வந்துட்டுருப்பான், ஏகே வச்சு அடிப்பேன். பாருங்கள் ஒரு ஒன்லி ஹெட்டு தான், வேறு எதுவுமே கிடையாது, ஒன்லி ரெட் நம்பர்ஸ் அவ்வளோதான். 143 அதுக்கப்புறம் 93 எவ்வளோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் மேக்ஸிமம் ஹெட்ஷாட் அடிக்கலாமே இந்த ஏகே வந்து அடித்து முக்கால்வாசி இதில் ஃபுல்லாமே 143 தான் வருது. நிறையா தமிழ்லேயே நான் போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏகேவும் சரி, அதுக்கப்புறம் எம்ஃபையும் சரி, 143 வேறு லெவலில் வரும். 143 உங்களுக்குன்னு என்னன்னு தெரியும். இனிமே ராயி போவோம், கடைசி வரைக்கும் சிக்கவே மாட்டானுங்க. இங்கெல்லாம் சுற்றிட்டு பின்னாடி ஒருத்தர் அடிப்பான், நான் அப்படியே படுத்துக்கிட்டு மெடிக்கிட்டு போடுவேன், ஏன்னா எவனாவது சுற்றி முற்றி அடிச்சிடணும். மெடிக்கிட்டு போட்டு எந்திரிக்க அவனை போட்டுருவானுங்க. அவனை போயிட்டு ரிவைவ் பண்ணேன். எல்லா டீமும் நாக் டவுன் பண்ணால் ஏறி வருவானுங்க, ஆனால் இவன் மட்டும் நாக் டவுன் பண்ணிட்டு ஓடிடுவானுங்க. அது என்னன்னு தெரில, நிறையவே பண்ணிகிட்ருப்பேன், ஆனால் இனிமேல்
ஓடிடுவானுங்க, வரமாட்டானுங்க, ஓடிடுவானுங்க. ஒருங்க ஒருத்தன் கூட வரல, ஓட்டானுங்க, பூரா வரணும் ஓட்டானுங்க. நாங்கள் என்ன செய்வோம், சரி வேணாண்டா அவங்களே ஓட்டானுங்க, நம்ம இதுக்கு பார்த்துக்கிட்டுன்ட்டு நாங்கள் எந்த சீட்டு ஓட்டிடுவோம். பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஹெட்செட் தான் வேறு லெவலில் ஏகே, வேறு லெவலில் ஏகே. இது உண்மையிலேயே சொல்ல போனால் ஹெட்செட் வேறு லெவலில் விழுவும் பாருங்கள், வேறு லெவலில் ஹெட்செட்டா. நம்மளால் நாங்கள் ஆகிட்டான் இவருக்கு சவுந்த மேலாம் வந்தீங்கன்னா சுற்றி க்ளோவல் போட்டான்னு எனக்கும் தெரில. நான் பாமத்தீவுக்குள்ளே தெரிஞ்சு விட்டு ஓடிடுவேன், பார்த்தா நாக்டவுன் ஆயிடுவான். இங்கிட்ட ஒரு ஆள் ஆப்போனண்ட்டில் டபுள் எம்ஐ டூபி வச்சுருப்பார், அவரான் கடைசியில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவேன் அவர்கிட்ட பாருங்கள். கடைசி வரைக்கும் பாருங்கள், வேறு லெவலில் பூராமல் ஹெட்செட்டு, வேறு லெவலில் ஹெட்செட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மாட்டீங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நாங்கள் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணால், நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்கிறது, பெல் ஐக்கன் ஆனில் இருந்தால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படின்னா நாங்கள் அடுத்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளோவெல்லாம் உடப்பேன், எதுவும் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, நான் சும்மா சுட்டுருப்பேன். இப்போ நம்மளால் ஒரு ஆள் கிட்டத்தில் லோப்பில் வேறு அளவு ஹெட்டு விழுவோம் பாருங்கள். வெளியே ஒன்று போல் வேறு லெவலு, கடைசி வரைக்கும் வேறு லெவல் சம்பவம் தான் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், க்ளோவெல்லாம் போட்டு உடப்பேன், அந்த க்ளோவல் கவர் எடுத்து வந்துடுவாங்க. நான் வரமாட்டேன், நான் பையன் அங்கிட்டு போய் அடிச்சிட்ருக்கான், என்னென்னு போய் பார்க்க போவேன். ஆனால் வேறு லெவலில் எங்கிட்டு ரெண்டு பேர் பையனுக்கு ஹெட்டு விழுவோம் வேறு லெவலு. உண்மையிலே வேறு லெவலில் ஸ்கோப் போட்டு அடிக்கிறத விட ஸ்கோப் போட்டு கொஞ்சம் ஷார்ட்டில் இருந்தாங்கன்னா ஸ்கோப் போட்டு அடிக்காமல் அடித்தாலே ஹெட்டு விழுகுது. இப்போ பாருங்களேன், ஸ்கோப் போட்டு அடிப்பேன், ஹெட்டு விழுகாது. நம்மால் உட் பேக்கரை வச்சு நம்மளை குறைச்சிட்டாரு. வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். ஒன் டாப்பில் விழுந்துச்சு இந்த ஏகேயில், அதுவும் கடைசி வரைக்கும் கடைசியில் தான் அடித்தேன் பாருங்கள். ஒன் டாப்பில் விழுந்துச்சு, ஜோன்குள்ளே பூந்துலாம் போவேன். நல்லா வேறு லெவலு பாருங்க, ஓப்பனில் நின்று அடிச்சிட்ருக்கான். நம்மக்கிட்ட வரத அவன் பார்த்துருவாங்க, இருந்தாலும் அவன் நம்மளை சுட மாட்டாங்க. க்ளோவெல்லாம் ஏற்பட்டது இருக்குது, ஆனால் எடுக்கத்தே நேரம் இல்லை பாருங்க. என் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான் பாருங்கள், கரெக்டாக ஸ்கோப் போட்டு அடிச்சுக்கிப்பேன், ஜோன் வந்துடும். பூரா க்ளோவில்ன்ட்டு மாற்றி மாற்றி க்ளோவில் போட்டு அங்கிட்டு வந்து க்ளோவில் போட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன், என் ஃப்ரெண்டு மாட்டிக்கிடுவான். இப்போ பாருங்கள், அந்த வெள்ளைகளை க்ளோவில் ஆளவே காணும் போடு க்ளோவில்ன்ட்டு போட்டு நிற்பேன். ஓடி ஓடிவான் பாருங்கள் ஒருத்தன், எப்படி ஓடிவான் பார்த்தீங்களா, நூப்பனாக ஓடி வந்தான். ஆனால் இவன் தான் எமௌண்ட்டு பேசியிருந்தான். இப்போ பாருங்கள், இப்போ தான் வேலை ஒரு சம்பவம் வரும், ஒரு ஒன்ட்டாக படிப்பேன் ஏகேயில் தான் பாருங்கள். இப்போ தான் வேலை ஒன்ட்டாக போ, 211 வந்துச்சு. இப்போ பாருங்கள், என்கிட்ட 10 கிரானைட் இருக்குது, வேறு லெவல் சம்பவம் பண்ண கிரானைட் வச்சு. கடைசி வரைக்கும் அவனை சுடவே மாட்டேன், ஃபுல்லாமே கிரானைட் வச்சு தான் முடிச்சுடுவேன். தலைவர் அங்கிட்டேருந்து தெரிவார், நானும் இங்கிட்டே தெரிவேன், வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம மொத்தம் 9 கிலோ அடிப்போம், அசந்து வந்து 4 கிலோ அடிப்பார். இந்த வீடியோ பிடிச்சிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், பாய் பாய். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.